வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பேபிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் செஞ்சிக்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் மலைமேல் அமைந்துள்ள பல்லவர்கால சிங்கவரம் ரங்கநாத பெருமாள் குடவரை கோவிலைத்தான் இன்று காணொளியாக பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஸ்ரீரங்கம் பெருமாளை விட மிகப்பெரிய திருமேனி இங்கே பார்க்க முடிகின்றது. அதுவும் ராஜா தேசிங்கின் குலதெய்வமாக சிங்கவரம் பெருமாள் இருந்ததாக மக்களால் அறியப்படுகின்றது. இங்கு மலைக்கு கீழே ஒரு ஊஞ்சல் மண்டபம் பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு தூண் மட்டும் ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட கல் தூணாக காண முடிகின்றது. என்னோட காணொளியின் பயணம் தொடர உங்களோட அன்பும் ஆதரவும் தேவையாக இருக்கு. அதனால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊஞ்சல் மண்டபத்திற்கு இடதுபுறமாக ஒரு பாறையில் பெருமாள் பாதம், சங்கு சக்கரம், அனுமன் போன்ற புடைப்பு சிற்பமும் இங்கு பார்க்க முடிகின்றது. சரி, வாங்க மலைக்கு மேலே போவோம். எல்லோரும் ஏறக்கூடிய உயரத்தில்தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட வரலாற்றை பற்றி பார்ப்போமா? இக்கோவிலை கட்டியவர் யார் என்பது துல்லியமாக தெரியவில்லை என்றாலும் குடவரை அமைப்பை வைத்து இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. சிம்மபுர நாட்டின் தலைநகரான இந்த சிங்கவரம் முற்காலத்தில் சிம்மபுரமாக அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தன் தந்தை சிம்ம விஷ்ணுவின் நினைவாக குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சிற்றூருக்கு சிம்மாசலம் என்று பெயர் சூட்டியதாக ஆய்வாளர்களின் கருத்தாக பார்க்கப்படுகின்றது. சிங்கவரத்தை விஷ்ணு செஞ்சி என்றும் இவ்வூருக்கு மேற்கில் உள்ள மேலச்சேரி என்னும் ஊரை பழைய செஞ்சி என்றும் தற்போதைய செஞ்சியை சிவசெஞ்சி என்றும் கூறப்பட்டதாக கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றது. ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார். இங்கு குடவரை கோவிலை தவிர்த்து எல்லா சன்னதிகளும் பல்லவர் காலத்துக்கு பிறகு கட்டப்பெற்றதாக அறியப்படுகின்றது. வரதராஜ பெருமாள் கடந்து உள்ளே சென்றால் இன்னொரு மண்டபம், அதன் மேல் ராஜகோபுரம் போன்று விமானம் இங்கு பார்க்க முடிகின்றது. இதற்கு இடையில் வற்றாக்குளமாக சந்திர புஷ்கரணி இங்கே பார்க்க முடிகின்றது. வாங்க மண்டபத்திற்கு உள்ளே செல்லலாம். இங்கே கருவறை ஒரு பெரிய பாறையை குடைந்து அனந்த சயன கோலத்தில் பெருமாளை குடைந்து வைத்துள்ளார்கள். ஆதிசேஷன் மீது சயனகோலத்தில் தலையை சற்றே தூக்கியவாறு வலக்கையை கீழே தொங்கவிட்டு இடக்கையால் கடகமுத்திரை காட்டி காட்சி தருகிறார் ஸ்ரீ அரங்கநாத பெருமாள். அவருக்கு பின்புறம் கந்தர்வர், பிரம்மா, கருடர் இங்கே பார்க்க முடிகின்றது. பெருமாளின் திருவடியின் கீழே பூமாதேவி, நாரதர், பிரகலநாதன், பிருகு மற்றும் அத்திரி முனிவரை தரிசிக்க முடிகின்றது. இவர்களை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் வலதுபுறமாக இன்னொரு குடவரையில் பல்லவர் காலத்து கொற்றவையின் சிற்பம் இங்கே பார்க்க முடிகின்றது. பல்லவர் காலத்துக்கு பின்பு வந்த மன்னர்களால் இங்கே புதிய சன்னதி எழுப்பப்பட்டு அரங்கநாயகியை இங்கே வைத்துள்ளார்கள். கருவறைக்கு இடதுபுறமாக ராமானுஜர் சன்னதியும் இங்கே பார்க்க முடிகின்றது. குடவரை ஒட்டியுள்ள தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் துல்லியமாக கிடைக்கவில்லை என்பதால் இக்கோவிலை கட்டியவர் யார் என்பது கணிக்க முடியவில்லை. ஆனால் மண்டகப்பட்டு குடவரை தான் வட தமிழகத்தின் முதல் குடவரை கோவில் என்பதால் இது மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் அல்லது நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. இதுவரை இங்கு கிடைத்த கல்வெட்டுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு மிக தொன்மையாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரமச்சோழன், மாரவர்மன் வீரபாண்டியன், கோப்பெருஞ்சிங்கன், முதலாம் குலசேகரன்,
ஆகியோர் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. அதில் காடவ மன்னனான கோப்பெருஞ்சிங்கனின் கல்வெட்டில் அரங்கரை திருப்பன்றிக்குன்று எம்பெருமாள் என்று குறிப்பிடுகின்றது. அது போக இவ்வூரை பல்குன்ற கோட்டத்து சிங்கபுர நாட்டு சிங்கபுரம் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றது. இக்கோவிலை தவிர்த்து இங்கு நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதை ஜிஞ்சி டிராவலர் தேவாவின் உதவியோடு பார்ப்போம். வாங்க. கோவிலின் கிழக்கில் ஒற்றை கல்லாலான தூண் பார்க்க தீபஸ்தம்பம் அல்லது கருட தூண் போன்று தெரிகின்றது. அதை ஒட்டி பலிபீடம் கொடிமரமும் பார்க்க முடிகின்றது. கோவிலின் வடக்கு பக்கத்தில் சொர்க்கவாசல் இங்கே பார்க்க முடிகின்றது. வைகுண்ட ஏகாதசி அன்று உற்சவர் சொர்க்கவாசல் வழியாக மக்களுக்கு இங்கு அருள் தருகிறார். இதற்கு பக்கத்தில் இன்னொரு தனி சன்னதி பார்க்க முடிகின்றது. அதில் திருமகளை அணைத்தவாறு தனி சன்னதி கொண்டிருக்கும் வராகரை காண முடிகின்றது. அடுத்ததாக கருவறைக்கு பின்புறம் உள்ள மலைக்கு மேல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கு மக்கள் நடமாட்டமின்றி மூன்று மண்டபங்கள் பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு பெரிய மண்டபம் சன்னதியுடன் பார்க்க முடிகின்றது. அதோடு ஒரு பெரிய குளம் போன்ற அமைப்பும் இங்கு காண முடிகின்றது. இதை கடந்து சென்றால் நாயக்கர் கால சன்னதி ஒன்று இங்கே பார்க்க முடிகின்றது. சன்னதிக்குள் அமர்ந்த நிலையில் அம்பாளும் வலதுபுறமாக அம்பாளை அணைத்தவாறு விஷ்ணுவும் இடதுபுறமாக வீர அனுமன் சிலையும் இங்கே காண முடிகின்றது. இன்று மக்கள் நடமாட்டம் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் செழிப்பாக இவ்விடம் இருந்திருக்க வாய்ப்பிருக்கு. எது எப்படியோ மக்கள் அனைவரும் காண வேண்டிய ஒரு அழகிய இடம் இது. நேரம் கிடைத்தால் நீங்களும் ஒரு முறையேனும் இக்கோவிலை நேரில் வந்து காணுங்கள். அடுத்து இன்னொரு காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.